ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தளபதி 67 அப்படிங்கிற அந்த படத்துக்கான பேரை பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வச்சிருப்பாரு. அந்த படத்துக்கான ப்ரோமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக காட்டியிருப்பாங்க. அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது படத்துக்கான ஹைப் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கத்து நம்ம தளபதியோட லுக்கு, இன்னொரு பக்கத்து லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷன் சும்மா செய்ய போகிறாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டர் சேர்ந்து நடிக்கிறாங்க. இதில் மன்சூர் அலிகான் இருக்காரு. மன்சூர் அலிகானை பற்றி சொல்லணும்னா இவர் தமிழ் சினிமா வில்லன் கேரக்டரில் பண்ணும்போது இவரோட ஆக்டிங்கை பற்றி எல்லாருமே மிரண்டு போயிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு வில்லன் கேரக்டரை பயங்கரமாக பண்ணுவார். லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா கைதி படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா நம்ம மன்சூர் அலிகானுக்காண்டி தான் எழுதினி, ஒரு சில காரணத்தினால பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மன்சூர் அலிகான் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவரே ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மன்சூர் அலிகானுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தனி படமே எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மன்சூர் அலிகானை வச்சு தனி படம் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாலும் லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாரு. நீங்களே சொல்லுங்கள், மன்சூர் அலிகான் லியோ படத்தில் ஓல்டு வில்லன் மாதிரி சும்மா மாசாக காட்டினா நல்லா இருக்குமா, இல்லாட்டி காமெடி வில்லனாக காட்டினா நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு வில்லனாக மாசாக காட்டினா தான் பிடிக்கும்.